இந்த பாடல் அப்படிங்கிறது நடிகர் விஜய் அவர்கள் பாடி அனிருத் அவர்கள் இசையில வந்து கு கார்த்திக் அவர்கள் எழுதிய அந்த பாடல் வரிகள் அப்படிங்கிறது இந்த பாடல் முழுக்கவே நம்மளுடைய தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான பாடலாக தான் இருக்கிறது. இந்த பாடல் கிட்டத்தட்ட டைகர் குடும்பம் வலியுறுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை இந்த பாடல் தாங்கி செல்கிறது. முதல்ல இந்த பாடலுடைய பெயரை எப்படி குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னா ஜாலியோ ஜிம்கானா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. இந்த ஜாலியோ ஜிம்கானா என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த பாடல் ஆசிரியர்கிட்ட கேட்கும்போது அந்த பாடல் ஆசிரியர் குறிப்பிட்ட விஷயங்கள் என்னவெனில், இன்னைக்கு வாழ்க்கையில எல்லோருக்குமே வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அதே நினைச்சு நம்ம எண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதை தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து ஜாலியாக போய்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த பாடலுக்கு வார்த்தையாக பாடலின் பொருளாக நான் வந்து வைத்திருக்கிறேன். ஜாலியோ ஜிம்கானா, அதுதான் தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருங்க, ஜாலியாக இருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைத்து தான் நாங்கள் இந்த பாடலையே எழுதியிருக்கிறோம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து கு கார்த்திக் அவர்கள் எழுதிய அந்த பாடல் வரிகளை பார்க்கலாம். இந்த பாடல் வரிகளில் வந்து முதல்ல வந்து ரெண்டில் ஒன்று பார்க்கலாம், நிக்கிறியா தெம்பா, எப்பவும் லைஃப் திரும்பலாம் நம்புறியா நண்பா அப்படிங்கிற வரிகளோட தான் அந்த பாடல் வந்து ஆரம்பிக்கிறது. ரெண்டில் ஒன்று பார்க்கலாம், நிக்கிறியா தெம்பா, எப்பவும் லைஃப் திரும்பலாம் நம்புறியா நண்பா. ரெண்டுங்க எப்பொழுதுமே உலகத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி, சூரியன் சந்திரன் சொல்கிற மாதிரி, பகல் இரவு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதில் ரெண்டில் ஒன்று நம்மளுக்கு வந்து வெற்றி தோல்வி, இது வந்து வாழ்க்கையில் ரெண்டில் ஒன்று கண்டிப்பாக கிடைக்க போகிறது. ஸோ ரெண்டு தான் இருக்குது, அதுக்கு ஏன் நீ வந்து இவ்வளோ யோசிக்கிற? ஸோ அதுக்கு நீ தெம்பா நிற்கணும், ரெண்டில் ஒன்று பார்க்கலாம், நிற்கிறியா தெம்பா. ஸோ நிற்கிறியா தெம்பா, ஸ்ட்ராங்காக இருக்கியா நீ, வந்து மனதில் உள்ள உன்னை நீ ஸ்ட்ராங் படுத்தியிருக்கிறாயா அப்படிங்கிறது தான் அந்த வரிகள் வருகிறது. எப்போவும் லைஃபு திரும்பலாம் நம்புறியா நண்பா. எப்போதுமே இந்த பாடல் அவர் சொன்னது போல் பிரச்சனைக்குரியவர்களுக்கு அப்படின்னு, இன்னைக்கு யாருக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா உலகில் வாழக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கும். ஒருவருக்கு ஏதேனும் எளிதான ஒரு பிரச்சனை இருக்கும், ஒரு சாதாரண விஷயமா இருக்கும், அதை தூக்கி அவங்க தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க வந்து இருப்பாங்க. இன்னைக்கு உக்ரைன் மக்களை எடுத்துக்கிறோங்க, இன்னைக்கு அவங்கள விட யாருக்காவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருந்து கொண்டே தான் இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து நிற்கிற இடம் பிரச்சனை அப்படின்னு நினைச்சின்னா கண்டிப்பாக எப்பவும் லைஃப் திரும்பலாம் நம்புறியா நம்பா, நண்பு நம்பு நண்பா அப்படிங்கிற ஒரு வரிகளோட வந்து இந்த பாடலை ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டில் ஒன்று பார்க்கலாம், நிற்கிறியா தெம்பா, எப்பவும் லைஃப் திரும்பலாம் நம்புறியா நண்பா. ஸோ யார் இங்கே வந்தாலும் பயமூர்த்தி பார்த்தாலும் அசராமல் சிரிச்சா அவனை ஒதுங்கி போவாண்டா. யார் இங்கே வந்தாலும், அதாவது நம்மளை வந்து பயமுறுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து 1008 நபர்கள் வருவாங்க. இந்த நபர்களை வந்து நம்ம வந்து அவங்க வந்து நம்மளை பயமுறுத்தவும் செய்வாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செயல் செய்யணும் அப்படின்னாலே முதல்ல அந்த மக்கள் வந்து எப்படி சொல்லுவாங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்க அப்படின்னா நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு தான் வருவாங்க. இதெல்லாம் ஒன்றால் முடியாது, இதெல்லாம் சாத்தியமே இல்லை, இதுக்கெல்லாம் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அப்படின்னு 1008 விஷயங்களை நம்மளை சொல்லி நம்மளை பயமுறுத்தி நம்மளை எந்த வித செயலையுமே செய்ய விடாமல் நம்மளை வந்து அப்படியே பயமுறுத்திடுவாங்க. நம்ம ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டாலும் அதே தான் செய்வாங்க, இது மாதிரி தான் அவங்களுக்கு நடந்துச்சு இவங்களுக்கு நடந்துச்சு அவங்களாலெல்லாம் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள நம்ம வந்து ஜெயிக்கணும், அவங்கள விட்டு நம்ம ஒதுங்கணும், நம்ம வந்து அவங்கள உதாசீனப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விடை ரொம்ப அதை வந்து ரொம்ப அற்புதமாக அந்த பாடல் வரிகளில் கொடுத்துருக்காங்க. அசராமல் சிரித்தா அவன் ஒதுங்கி போவான்டான். நம்ம வந்து ஒரு ஸ்மைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிரிப்பு, அது உதட்டில் அது எப்படி வேண்டுமானாலும் அந்த சிரிப்பு இருக்கலாம், அது வந்து சிரித்து கடந்து போயிட்டோம்னா அவங்க எல்லாருமே நம்மளுக்கு வந்து ஒரு பொருட்டாகவே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அந்த வார்த்தை குறிப்பிடுகிறது. யார் இங்கே வந்தாலும் பயமுறுத்தி பார்த்தாலும் அசராமல் சிரித்தா அவன் ஒதுங்கி போவான்டான். ஸோ நம்ம வந்து எதிரியாகவே இருந்தாலும் சிரிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். சிரிச்சிட்டோம்னா அவன் வந்து சரி போ அப்படிங்கிற மாதிரி போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி நடிகர் வடிவேல வந்து சினிமாக்களில் செய்வது போல் அடிச்சும் பார்த்தாச்சு அப்படின்னு ஒரு டைலாக்லாம் வரும். அது போல் அந்த எதிரி கூட கடந்து போயிடுவான். ஸோ எதிரியை வந்து நம்ம ரெண்டு விதத்துலையும் பயன்படுத்தலாம். ஒன்று நேரடி எதிரி, அந்த நேரடி எதிரியவும் நம்ம பார்த்து சிரிச்சிட்டோம்னா அவன் போய்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற ஒரு வரியாகவும் எடுத்துக்கலாம். அதே இது மறைமுக எதிரியாக இந்த நெகட்டிவ் பீப்புள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களையெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சிரிப்போடு கடந்து போயிட்டோம்னா நம்ம வந்து ஒதுங்கி போயிடுவாங்க அப்படிங்கிறதையும், அத்தனையும் போனாலும் எம்டியா ஆனாலும் பதறாம இருந்தா அட பீஸ்ட் நீ தாண்டா அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாமே போயிட்டாலும் சரி, பிளாங்கா எம்டியா ஆயிட்டா கூட நம்ம பதறாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வரி சொல்லுது.
பதற்றம் அப்படிங்கிறது, பதறிய காரியம் சிதறும் சொல்லுவாங்க. இங்கே சிதறிய பிறகும் பதறக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே பாடல் வரிகளாக வருகிறது. அத்தனையும் போனாலும், எம்டியாக தான் ஆனாலும், பதறாமல் இருந்தால் அட பீஸ்ட் நீ தாண்டா அப்படின்னு. பீஸ்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க இந்த படத்தில் என்ன வரிகளை பயன்படுத்துகிற, என்ன பொருளை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டு. இங்கே வந்து நீங்கள் போய் தமிழாக்கம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பீஸ்ட்டுக்கு வந்து மிருகம் அப்படிங்கிற, விலங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது. விலங்கு வந்து ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், எதை பற்றின கவலை இருக்காது அதுக்கு. அது பாட்டுக்கு அடுத்த வேலை என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அது போல் இந்த வரிகளில் அவங்க சொன்னாங்க, அத்தனையும் போனாலும், எம்டியாக தான் ஆனாலும், பதறாமல் இருந்தா நீ பீஸ்டா. நீ வந்து இந்த இடத்துல அவங்க வந்து ஹீரோவுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஹீரோவாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கடுத்து ராமம்மா ஜாலியோ ஜிம்கானா அப்படின்னு வரும். சொன்னது சர்தானா அப்படின்னு வரும். ஸோ சொன்னது சர்தானா அப்படின்னு கேட்பாங்க. சர்தான்பா அப்படின்னு சொல்லிட்டு பாடலை அடுத்த வரிகளுக்கு நகர்த்தி செல்வார்கள். ரொம்ப தயங்கி நிற்கிறியே, வம்ப பார்த்து ஓடுறியே, ஐயோ உன்ன நீயே குறைச்சி எடை போட்டு பார்க்குறியே அப்படின்னு அடுத்த வரிகள் வருகிறது. நம்ம வந்து எல்லாத்தையுமே கண்டு ஒரு தயக்கம், ஒரு பயம், ஒரு வேணாம் நம்மளுக்கு இது செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒதுங்கி நிற்கிறோம். வாழ்க்கைனா வாழ்வதற்கு தான், எதிர்ப்பதற்கு தான், எதிர்நீச்சல் போடுவதற்கு தான். அதை விட்டு நம்ம ஒதுங்கி இருப்போம், ஒதுங்கி இருப்போம் அப்படின்னா எப்படி வந்து ஆற்றில் வந்து ஓரங்கட்டி குப்பைகளை எல்லாம் அது வந்து ஓரங்கட்டி ஒதுக்கி வைத்து விட்டு போகிறதோ, எதிர்நீச்சல் போடுபவர்கள் மட்டுமே கரையை அட தொடுவார்கள், வெற்றி பெறுவார்கள். ஸோ அது போல நம்ம வந்து எப்போதுமே தயங்கி நிற்கக்கூடாது. ஸோ அதைத்தான் இந்த இடத்துல அந்த வரிகள் என்ன குறிப்பிடுகிறதுனா, ரொம்ப தயங்கி நிற்கிறியே, வம்ப பார்த்து ஓடுறியே, ஐயோ ஒன்று நீயே குறைச்சி எடை போட்டு பார்க்குறியே. நம்மளை பற்றி நம்மளே வந்து குறைச்சி மதிப்பிடுறோம். நம்மளுடைய பலம் என்ன அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும், பிறருக்கெல்லாம் தெரியாதுங்க, உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். அது ஒவ்வொருத்தருக்குமே இயற்கை இறைவன் பிரபஞ்சம் எப்படி நம்மளை படைச்சிருக்காங்க அப்படின்னா, பலம் சக்தி வாய்ந்தவர்கள். இந்த மனிதனை வந்து நம்ம குறிப்பிடுவோம், எல்லாரை விட சக்தியை படைத்த ஒரு நபர் யாருன்னா அந்த மனிதன் தான். அந்த மனிதன் இவனுக்கு தான் பலம், அவனுக்கு தான் குறைவு, இவனுக்கு தான் கூடங்கிற மாதிரிலாம் படைக்கப்படலை. எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் இயற்கை படைச்சிருக்கு. நாம தான் நம்ம வந்து இல்லை இது அப்படி இப்படி நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நம்மளை பற்றி குறைச்சி மதிப்படுறோம். அது அல்ல, நம்ம வந்து அதுக்கு அடுத்த வரையே சொல்லுவாங்க, சும்மா வெயிட்டை காட்டணண்டா, நம்ம மோதி பார்க்கணண்டா, நண்பா எவன் வந்தாலும் அலற விட்டு கெத்த காட்டணண்டா அப்படின்னு அடுத்த வரி வருது. நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடு போடாத, உன்னை பற்றி குறைய எடை போடாத, உன் வெயிட்டை காட்டு, உனக்கு தெரியும் நீ யாருங்கிறத நீ இந்த உலகத்துக்கு காட்டு. எதையா இருந்தாலும் மோதி நம்ம மோதி பார்க்கணும்டா நண்பா, எவன் வந்தாலும் அலற விட்டு. அலற விடுறது அப்படின்னா ஏதோ அடித்து துன்புறுத்தி அல்ல, நாம ஜெயிக்கிறத பார்த்து எதிரி கூட்டம் வந்து அலறி கொண்டே இருக்கும். ஸோ அதுதான் எவன் வந்தாலும் அலற விட்டு கெத்த காட்டணும்டா அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு அடுத்த வரிகள் தான் ரொம்ப முக்கியமான வரிகள். இந்த வரிகளில் என்ன குறிப்பிடுகிறாங்க அப்படின்னா, கையில தான் நீ பிடிச்சாலே பிரச்சனை தீராதே, தூக்கி அதை நீ எரிஞ்சாலே டென்ஷன் ஏறாதே. இந்த பிரச்சனையை நம்ம எல்லாருமே தூக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கோம். நேற்று கூட நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்த்தோம், ஒரு செங்கல் கல்லை ஒரு நிமிடம் கையில பிடிச்சிருந்தோம் அப்படின்னா ஒன்றும் தெரியாது, அதே 5 நிமிடம் பிடித்திருந்தால் கைகள் வலிக்க ஆரம்பிக்கும். அதே இது நம்ம வந்து அரை மணி நேரமாக பிடித்து வைத்திருந்தால் உடலே வலிக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதற்கு பிறகும் தூக்கி வைத்திருந்தால் அந்த செங்கலை எப்படா போடுவோம்னு இருக்கும். அது போல தான் இந்த பிரச்சனைகளை நம்ம வந்து கையில் வந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தான் அதை கையாளுவதற்காக பார்க்கணும். அதுக்குள்ளே அதில் ஒரு தீர்வு கிடைச்சிடும், அதை நோக்கி போயிடும். அதை விட்டுட்டு அதையே பிடிச்சி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிடிச்சதையே பிடிச்சிக்கிட்டு அதை விட்டே வெளியில் வராமல் அதிலேயே தொங்கி தன்னுடைய நாளை ஃபுல்லாக வேஸ்ட் படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கையில தான் நீ பிடிச்சாலே பிரச்சனை தீராதே, தூக்கி அதை நீ எரிஞ்சாலே டென்ஷன் ஏறாதே. ஸோ தூக்கி எரிஞ்சிடுங்க, அதாவது பிரச்சனை நேற்று சொன்னது போல அந்த செங்கல் கலை சொல்லுவது போல இந்த செங்கல்கள்லாம் நீங்க தூக்கி போட்டுருங்க, பிரச்சனையே இருக்காது, ரொம்ப எளிதா இருக்கும், வாழ்க்கையே ரொம்ப லேசாக தெரியும். அவ்வளவு நேரம் தூக்கு சுமையாக இருந்த ஒரு பொருள் போனது போல இருக்கும். ஸோ எப்போதுமே தூக்கி எரிஞ்சிட்டீங்க அப்படின்னா டென்ஷன் அப்படிங்கிறது ஏறாது அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க. ஊருக்குத்தான் நீ பயந்தாலே வேலைக்கு ஆகாதே, யாருக்குமே நீ அடங்காதே, வெற்றியை விடாதே. புலம்புறவன் தமாசு, எதிர்த்து நின்னா நீ மாசு, மனசில் ஒன்று நினச்சா அது நடக்கணும் நண்பா அப்படிங்கிற வரிகள் வருகிறது. ஊருக்கு தான் நீ பயந்தாலே வேலைக்கு ஆகாது. நம்ம வந்து இந்த ஊர் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி உள்ள சமுதாயம் அப்படிங்கிறது தான், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த சமுதாயத்தை பார்த்து நீ முதல் பயப்படாத, முதல்ல நம்ம வந்து
ஜெயிக்கிறது வரை தான் அந்த சமுதாயம் வந்து நம்ம பேச்சை கேட்கவே கேட்காது, அது பேச்சை கேட்க சொல்லிக்கிட்டே இருக்கும். ஜெயிச்சவன் சொன்னா கேட்கணும்னு ஒரு திரைப்படத்துல வந்து ஒரு வரி வரும். அது போல நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் கண்டு பயப்படவே பயப்படாத, அது வேலைக்கே ஆகாது. யாருக்குமே நீ அடங்காதே, வெற்றியை விடாது, யாரும் உன்னை அடக்கி வைக்கல முடியாது, நீ வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டே இரு. புலம்புறவன் தமாஸ், இந்த புலம்புறவனை பார்த்து சிரிச்சுட்டு போய்கிட்டே இரு. அவன் வந்து காமெடி பீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. எதிர்த்து நின்னா நீ தான் மாசு. ஸோ நீ வந்து இந்த புலம்பல் இந்த பிரச்சனை இதைகளெல்லாம் எதிர்கொண்டு நீ வந்து எதிர்நீச்சல் அடிச்சுன்னா நீ தான் ஹீரோ அப்படிங்கிறாங்க. மனசில் ஒன்று நினைச்சா அது நடக்கணும் நண்பா அப்படிங்கிற ஒரு வரி இருக்கு. அதுல வந்து அடுத்தாப்புலயே ஒரு வரி வரும் ஆங்கிலத்தில், கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு வரி வரும். ஸோ மனசில் ஒன்று நினைச்சோம்னா அது கண்டிப்பா நடக்கும். அது நம்ம எல்லாருக்குமே ஒரு ரொம்ப தெரிந்த விஷயம் தான். ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு வரியோட வந்து அந்த பாடலை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஜாலியோ ஜிம்கானா அப்படிங்கிற இந்த பாடல். இந்த பாடல் வந்து ஏதோ ரசிகர்களும் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம இந்த பாடலை பார்க்கல. இந்த தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய பாடல்கள் நம்மளுக்கு வந்து அப்பப்போ வந்து கொண்டே தான் இருக்கும். அந்த பாடல்கள் எல்லாம் நம்ம வந்து குறிப்பிட்டு அந்த பாடல்களை நம்மளுடைய சேகரிப்பில் வைத்துக்கொண்டு நம்ம வந்து அந்த பாடல்களை கேட்க ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த பாடல்களை வந்து பாடணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ அது போல தான் இன்னைக்கு அந்த பாடல் நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த பாடலை தான் நம்ம வந்து இன்னைக்கு கேட்டிருக்கோம்.